தங்களோட அமைச்சருங்க எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் அசராம முட்டு கொடுக்கறது தான் விடியா திமுகவோட ஸ்டைல். இதை 2G ராஜா வழக்கிலேயே நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ பாருங்க, அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் ரெய்டு நடந்துட்டு இருக்கு. ஆனால் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏ யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. திருஷ்டி பட்டுடக்கூடாதுன்னு கட்சியோட அமைப்பு செயலாளர் RS பாரதி மட்டும் இந்த ரெய்டுகளுக்கு திமுக ஒருபோதும் அஞ்சாது, தமிழகத்துக்கு வரும் முதலீடு தொடர்பான செய்திகளை திசை திருப்பவே இந்த ரெய்டுன்னு நான் சிங்கா பேசிட்டு இருக்காரு. இதுல ஒரு படி மேல போன அமைச்சர் கே என் நேரு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பக்கத்துல இருக்கிறத கூட கண்டுக்காம முக சுளிக்கிற வகையில காமெடிங்கிற பேர்ல கண்டதையும் உளறிட்டு போறாரு. யூரின் போறது, வெளியே போறது, தண்ணி குடிக்கிறது, லைட்டு போடுறது, புடிசா கட்டுறது, அதை மட்டும் கேளுங்க. என்ன சார் செந்தில் பாலாஜி பத்தி கேள்வி கேட்டதும் சீனியர் உங்களுக்கு ஏன் சார் இவ்வளவு கோபம் வருது, கட்சியோட அதிகார மையத்துக்கு நெருக்கமா செந்தில் பாலாஜி இருக்கிறது பிடிக்கலையோ? அதிமுக ஆட்சி காலத்துல தொட்டதுக்கெல்லாம் கருத்து சொல்லிட்டு இருந்த கனிமொழி எம்பி செந்தில் பாலாஜி வீட்டு ரெய்டு பத்தி கேட்டப்போ கப்சிப் என்றாகி நிருபர்களோட மைக்குகள் கிட்ட இருந்து தப்பி ஓடுறதுலயே குறியா இருந்தாங்க. இவங்களாச்சும் பரவாயில்ல, மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கிட்ட ரெய்டு பத்தி கேட்டா ஐடியா அப்படின்னா என்ன, அல்டிமேட்டா பதில் கொடுத்து கழுவுற மீன்ல நழுவுற மீன் கணக்கா ஸ்பாட்ல இருந்து தப்பி ஓடுறாரு. திருப்பூர்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியத்துக்கிட்ட நிருபர்கள் ரெய்டு குறித்து கேள்வி கேட்டதுக்கு அது வேணா விட்டுருவோம் என லெப்ட் ஹேண்டில் டீல் செய்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி நிஜமாவே உங்க கட்சி ஆளுதானா? சப்போர்ட்டே இல்லாம செந்தில் பாலாஜி இருக்கிறத பார்த்தா கட்சியில சீனியர் அமைச்சருங்கெல்லாம் அவர் மேல செம்ம காண்டில் இருப்பாங்க போலயே. கட்சி அமைச்சர் பத்தி கேள்வி கேட்டா தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல்றத விட்டுட்டு ஏன் இவ்வளவு பதட்டம்? ஒருவேளை மடியில கணம் அதிகமானதுனால வழியில பயம் கூடிருச்சோ?